ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் இயேசு சுவாமி, இந்த நாளின் காலை வேளையில் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் சிந்திக்கிற தியானம், பாடுகிற பாடல் உம்முடைய சமூகத்தில் பிரியமாக இருக்கட்டும். எங்களோடு கூட பேசும் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமூகம் கிருபை எங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே அவர் உன் துணையும் கேடகம் ஆனவர், அவர் உன் துணையும் கேடகம் குப்பையிலிருந்து உயர்த்திடுவார், புழுதியிலிருந்து தூக்கி எடுப்பார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்குண்டு, பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்குண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே அவர் உன் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் உறங்குவதில்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காப்பவர் என்றும் உறங்குவதில்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே அவர் உன் துணையும் கேடகம் ஆனவர். பகலிலே வெயிலும் இரவிலே நிலவும் உன்னை சேதப்படுத்துவதில்லை, பகலிலே வெயிலும் இரவிலே நிலவும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் அவரே, உன்னை மறப்பதும் இல்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் அவரே, உன்னை மறப்பதும் இல்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே அவர் உன் துணையும் கேடகமானவர், அவர் உன் துணையும் கேடகம் ஆனவர்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராக. இந்த காலையில் நாம் எடுத்திருக்கிற வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 50:10. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினாலே இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினாலே இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். கர்த்தரை நம்புகிற ஒரு தன்மையை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். யாரை பற்றி போட்டிருக்கிறதுனா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய தாசனின் சொல்ல கேட்டு கீழ்ப்பது நடக்கிறவங்க. அவங்க மற்றவங்களை பற்றி இங்கே சொல்லலை. நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவன், அவருக்கு கீழ்ப்படுகிறவன். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தரை சார்ந்து அவரை பற்றி நம்பி பற்றி பிடித்து கொள்ள கடவன் அப்படின்னு சொல்லுது. அதில் என்ன போட்டிருக்குன்னா, தனக்கு வெளிச்சம் இல்லாததுனால இருட்டில் நடக்கிறவன். நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையில் அநேகம் இருள் இருக்கிறது. எத்தனையோ விதமான இருள் நம்மை சூழ்கிறது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளை தான், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவங்க தான், ஆண்டவரை நம்புகிறவங்க தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கூட இருள் இருக்கிறது. நம்முடைய பாதையில் வெளிச்சம் இல்லை. சில சமயங்களை அடுத்து என்ன செய்ய போகிறோம் நமக்கு தெரியாது. சில சமயங்களை அடுத்து என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. நம்முடைய பாதை வந்து வெளிச்சமாக இல்லை. நம்முடைய பாதையில் இருளும் இருக்கிறது. நம்முடைய பாதையில் இருட்டு இருக்கிறது. சில ஊழிய காரியங்களில், நம்முடைய குடும்ப விஷயங்களில், நம்முடைய வேலை தொழிலில், நம்முடைய அன்றாட பணிகளில், சில சமயங்களில் நாம் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய வேண்டும் என்று கூட நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில சமயங்களில் தேவனுடைய பிள்ளைகள் கூட அப்படி இருள் நிறைந்த சூழ்நிலை வழியாக கடந்து செல்கிறார்கள். தாவீது சொல்கிறார், நான் இருட்டில் உட்கார்ந்துருப்பேன், ஆனால் தேவன் வெளிச்சமாக இருப்பார்னு சொல்கிறார். அதுதான் நம்பிக்கை. இருள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. எனவே தான் அருமையான பக்தன் நியூமேன் பாடுறார், கார் இருளில் என் நேச தீபமே நடத்துமே, வேறொளி இல்லை என் வீடும் தூரமே, ஓர் அடி மட்டும் என் முன் காட்டுமேன்னு அவர் பாடுறார். அவர் தேவனுடைய பிள்ளை. அவர் அழகாக ஒரு பாடல் பாடியிருக்கிறாரு, கார் இருளில் என் நேச தீபமே. கார் இருள் நம்முடைய வாழ்க்கையில் அப்பப்போ கப்புன்னு வந்து காரிருள் சூழ்ந்துகிறது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் வந்து தடுமாறி போகிறாங்க. மற்றவங்களுக்கும் காரிருள் சூழுது, ஆனால் அவங்க வந்து அது தப்பான சில முடிவுகளை எடுத்து தப்பான காரியங்களை செய்து அந்த காரிருளை அப்படியே வழிதப்பி போய் நாசமாகி போய் விடுகிறார்கள். அந்த காரிருளில் அவர்கள் காணாமல் போய் விடுகிறார்கள், வழிதப்பி விடுகிறார்கள், கரைந்து விடுகிறார்கள், தங்களை மாய்த்து கொள்கிறார்கள். இப்படி பலவிதமான விரக்தியில் வாழ்கிறார்கள். இப்படித்தான் அநேகர் இருக்கிறார் உலகத்தில். ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லாமல் மற்றவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லாத அநேக மக்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்கிறார்கள். பாதையில் வெளிச்சம் இல்லைன்னா தடுமாறி திகைக்கிறார்கள். இன்னைக்கு அடுத்தது என்ன, அடுத்த வேலைக்கு என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது. இன்றைக்கி ஒரு அன்சர்டன் ஃபியூச்சர், ஒரு சொல்ல முடியாத ஒரு எதிர்காலம், என்னவென்று தெரியாத ஒரு எதிர்காலம். யாருக்கும் புரியவில்லை என்ன நடக்கும், என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இனிமேல் என்ன நடக்கும் என்று யாருக்கும் புரியலை. தேவனுடைய பிள்ளைகள் நமக்கும் கூட தான் புரியலை. ஆண்டவருக்கு தான் தெரியும் என்ன நடக்கும்னு சொல்லி தெரியாது. பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான கஷ்டங்கள் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். சில பேருக்கு வியாதியின் தாக்கம், சில பேருக்கு வருமானம் இழப்பு, வேலை இழப்பு, திடீரென்று அப்படி வந்திருக்கிற பிரச்சனைகள், பிள்ளைகளுக்கு பள்ளி இல்லை, கல்லூரி இல்லை, இனி மேற்படிப்பு என்ன படிக்கிறது, என்ன படிக்கிறது, எப்போ கல்லூரி துவங்கும் என்ற போராட்டம். இப்படி உலகமெங்கும் ஒரு நிச்சயமற்ற தன்மையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு நிச்சயமில்லாத, வெளிச்சமில்லாத சூழ்நிலை, அடுத்தபடியாக என்ன அடி எடுத்து வைக்க வேணும்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பிரியமானவர்கள். ஆனால் நான் தேவனுடைய பிள்ளை, நான் என்ன செய்யணும், மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்றதை விட்டுருவோம். நான் கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொள்ள கடவன், அவ்வளோதான். நான் வந்து என்ன நடக்கும், எனக்கு என்ன ஃபியூச்சர்னு நமக்கு தெரியாது, தெரியணும்னு அவசியம் இல்லை. அநேகர் நினைக்கிறாங்க, யாராவது சொல்ல மாட்டாங்களா எனக்கு வாழ்க்கையை பற்றி, என்னுடைய வருங்காலத்தை பற்றி, என் பிள்ளைகளை பற்றி தீர்க்க தரிசனமாக சொல்ல மாட்டாங்களான்னு நினைக்கிறாங்க. அப்படி தவிக்கிறோம் நிறைய பேர் இருக்கிறாங்க.
சில சமயத்தில் பொய்யான தீர்க்க தரிசனங்களை நம்பி ஏமாந்து போறவர்கள் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நாம் இப்படியெல்லாம் தீர்க்க தரிசனங்களை நம்பிலாம் நம்ம வாழக்கூடாது. நம்ம வேத வசனம் நமக்கு வெளிச்சம் கொடுத்துருக்கிறது. ஆண்டவர் தினந்தோறும் நம்மோடு கூட பேசுகிறார், வேத வசனத்திலிருந்து நம்மோடு கூட பேசுகிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், கர்த்தரை சார்ந்து இருக்கணும், அவரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அவர் தான் எல்லாம்னு சொல்லி அவர்கிட்ட விட்டுருணும், அவரை நம்பி இருக்கணும். அவரை நம்பி இருக்கணும் என்ன அர்த்தம், அவர்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன் வாழ்க்கை எல்லாத்தையும், ஒப்படைச்சிட்டேன் காரியங்களை, ஒப்படைச்சிட்டேன் வேலையை, திருமணத்தை, என்னுடைய குடும்பத்தை, பிள்ளைகளை எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன், அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லி அவரை நம்பி அமைதியாக இருக்கணும். அவ்வளோதான், அவரை நம்பி அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அமைதியாக விசுவாசமாக காத்திருக்கணும். இதைத்தான் வந்து ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட நம்பிக்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதையே தான் ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்கிறார், நீ நம்பிக்கையாரு, என் மேலே நம்பிக்கையாரு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவர் உனக்கு துணையும் கேடகுமாக இருக்கிறாரு. நீ ஏன் கவலைப்படுற, உன் பாதையில் வெளிச்சம் இல்லை, கஷ்டம்தான், அடுத்தபடியாக வெளிச்சம் இல்லை, அடுத்தபடி என்னன்னு தெரியல அப்படின்றதெல்லாம் ஒரு கஷ்டமான விஷயந்தான். ஆனால் ஆண்டவர் கூட இருக்கிறாரே, ஆண்டவர் கூட இருக்கிறாரே, அவரை நம்பி நம்ம வாழலாமே. நம்முடைய இருட்டான பாதையை அவர் வெளிச்சமாக்குகிறாரு. யோபுக்கு பாதையெல்லாம் இருட்டாக தெரிஞ்சுது, ஆனால் கடைசியில் வெளிச்சம் ஆயிடுச்ச. தாவீதுக்கு அவருடைய பாதையில் அநேக காரிருள் இருந்தது, ஆனால் கடைசியில் வெளிச்சத்தில் வந்து சேர்ந்தாரே. இப்படி தேவனுடைய பிள்ளைகளை நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் பாதையில் காரிருள் குறுக்கிட்டது, ஆனால் அவர்கள் கடைசியாக அவர்கள் வெளிச்சத்தை கண்டு கொண்டார்கள். தேவனுடைய வெளிச்சத்தை கண்டு கொண்டு தேவனுடைய வெளிச்சத்தில் கழி கூர்ந்தார்கள். அன்றாட அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் பொறுப்படுத்து கொண்டார், பாதுகாத்து கொண்டார், பலப்படுத்தினார், வழி நடத்தினார். அவ்வளவுதானே. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட வெளிச்சம் இல்லாத இருள் சூழ்ந்த சூழ்நிலையில் இருக்கும்போது நாம் செய்ய வேண்டியது வந்து அவரை நம்பி இருக்கணும். அவ்வளோதான், ஆண்டவரை நம்பி அவரிடத்துல என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக நடப்போணும். அப்படி என்ன செய்யணும், இஸ்ரேல் மக்கள் பண்ண தவறு என்ன தெரியுமா, அவங்க வந்து முழுசும் ஆண்டவரை நம்பலை. அப்பப்போ என்ன பண்ணாங்கன்னா, தங்கள் பிரச்சனை வரும்போது எகிப்த் ராஜாட்ட ஓடி போகலான்னு போனாங்க, அசிரிய ராஜா ஹெல்ப் பண்ணுவானான்னு பார்த்தாங்க, பாபிலோன் ராஜா ஹெல்ப் பண்ணுவானான்னு பார்த்தாங்க. அவ்வளவு பெரிய ஆண்டவரை, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரை முழுசும் நம்புறதை விட்டுட்டு அவங்க வந்து இவ்வளோ பெரிய சேனை இருக்குதே, அப்போ அவன் அசிரிய ராஜா இவ்வளோ பெரிய படம் வச்சுருக்கானே அவங்களோட கூட்டணி வச்சுக்கலாம், எகிப்து தேசத்தில் பெரிய பேரரசு இருக்கிறானே அவங்களோட கூட்டணி வச்சுக்கலான்னு அப்படி வாழ்க்கையெல்லாம் அலைஞ்சி 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 அவங்க கஷ்டப்பட்டாங்க. அப்படி மற்ற மக்களை பார்த்து அயர்ந்து பார்த்து அவங்க தான் இவங்க தான் சொல்லி அவங்க மேலே நம்பிக்கை வச்சு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இஸ்ரேல் மக்கள். அவங்க நம்பிக்கை இல்லாமல் போயிட்டாங்க, நம்பிக்கை இல்லாத போனவங்களும் அழிந்தும் போயிட்டாங்க. ஆண்டவரை நம்பி வாழ்கிற வாழ்க்கையில் அவரை சார்ந்திருக்க வேணும். அவரை சார்ந்திருக்குன்னா என்ன, தினந்தோறும் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் டிபெண்ட் அப்பான் யூ, அவர் என்ன சொல்கிறாரு செய்யுங்க. அவருடைய வேத வசனத்தை தினந்தோறும் வாசிக்கினா தானே தெரியும், சில பேர் வாசிக்கிறது எல்லாம் அப்புறம் எப்படி தெரியும். தினந்தோறும் அவர் நம்ம வழி நடத்துகிறாரு, தினந்தோறும் அவருடைய வசனங்கள் மூலமாக நம்ம வழி நடத்துகிறார். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழகாக நம்ம என்ன செய்கிறாரு, வழி நடத்துகிறார். ஹீ கிவ்ஸ் அஸ் கிரேஸ், ஹீ கிவ்ஸ் அஸ் மேட்சி, கிருபை தராரு, இறக்கத்தை தராரு. அவருடைய வசனங்கள் மூலமாக நம்மோடு கூட அவர் இடைப்படுகிறாரு, நம்மோடு கூட பேசுகிறார். எனவே நம்முடைய பாதையில் வெளிச்சம் இல்லை, இருள் தான் இருக்கிறது அப்படி நினச்சி நம்ம சோர்ந்து போக வேணாம், நம்ம அயர்ந்து போக வேணாம், நம்முடைய நம்பிக்கையை விட்டுற வேணாம், தவறான காரியங்களை தவறான மக்களை நம்பி நம்முடைய வாழ்க்கையை அழிச்சிக்க வேணாம். கர்த்தரை நம்புங்கனா திருப்பி திருப்பி சொல்கிறோம், சில விஷயங்களை திருப்பி திருப்பி சொல்கிறோம். ஏன் சொல்கிறோன்னா நம்ம அப்பப்போ மறந்துடுறோம், அதனால தான் கர்த்தரை நம்புகள்னு சொல்கிறேன். ஆனால் நாளைக்கே என்ன பண்ணுவீங்க, அதாவது நம்ம பிரச்சனை வருது, நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நம்பிக்கையை ஆண்டவர் மேலே வச்சுருக்க நம்பிக்கை கூட்டுட்டு இவங்க உதவி செய்வாங்க, அவங்க உதவி செய்வாங்க, யார்ட்டையாவது போய் நிற்கிறாங்க, யாரையாவது ஐஸ் வச்சு காரியம் நடக்குமா, யாராவது நமக்கு உதவி செய்வாங்களான்னு பாருங்கள். கர்த்தரை நம்புங்க, முழுசாக ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவர் உதவி செய்வார். அவர் மேலே நான் பாரத்தை போட்டுருங்க. ஆண்டவரே எனக்கு பாதையில் வெளிச்சம் நீங்கள் தான், என்னுடைய பாதைக்கு வெளிச்சம் எது, வேத வசனம். அவருடைய பாதைக்கு, என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிற வேத வசனத்தை நம்பி, என் இருளான இந்த சூழ்நிலையில் கர்த்தரை நம்பி, அவருடைய வழி நடத்துதல்களை நம்பி, வார்த்தையை நம்பி தான் நான் வாழ வேணும். இப்போ இப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நம்பிக்கையை நான் மட்டுமல்ல மற்ற மக்களுக்கும் நம்ம பகிர்ந்து கொடுக்க வேணும். நிறைய பேருக்கு என்ன செய்யறதுன்னே தெரில, எப்போ இந்த சூழ்நிலையெல்லாம் மாறும்னு தெரில. மக்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டு போயிட்டாங்க, ரொம்ப கஷ்டம், மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு போச்சு, வேலை இழந்து போயிட்டாங்க, நிறையா இழப்புகள் ஆகிப்போச்சு, நிறையா டெத்து மரணங்கள் ஆகிப்போச்சு, இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறது என் காதில் கேட்குது. பிரியமானவர்களே, நமக்கு தெரியல, ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஆண்டவர் நடத்துவார். இருளான இந்த சூழ்நிலையில், இருள் நிறைந்திருக்கிற இந்த காலங்களில்
ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சத்தை ஒவ்வொரு நாளும் தேவையான வெளிச்சத்தை கொடுப்பார், தேவையான கிருபையை கொடுப்பார், தேவையான ஆகாரத்தை கொடுப்பார், தேவையான பலனை கொடுப்பார், தேவையான சுகத்தை கொடுப்பார், தேவையான வழிநடத்தல வசனத்தை கொடுத்து உங்களை ஆற்றி தேற்றுவார், பலப்படுத்துவார். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர் அப்படி நடத்துகிறார். அவர் உறங்குகிறது இல்லை, அவர் தூங்குறது இல்லை, அவர் இன்னைக்கு உங்களை கைவிடுறதில்லை. அந்த பாட்டு அழகாக சொல்லுது, அவர் உங்களை கைவிடுறதே கிடையாது, உறங்குறது கிடையாது, தூங்குறது கிடையாது, உங்களை மறக்கிறது கிடையாது. உள்ளங்கையில் வரைந்து வச்சு வழி நடத்துறாரு. உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்காரியா? நம்புங்க, வேற நம்பிக்கை விட்டுருங்க, ஆண்டவரை மட்டும் நம்புங்க. மற்ற மக்களை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை விட்டுருங்க, ஆண்டவரை மட்டுமே சார்ந்து வாழுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களை வல்லமையாய் வழி நடத்துவார். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் இயேசு சுவாமி, இந்த நாளின் காலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நாங்கள் உம்மை நம்பி உம்மை சார்ந்து வாழும் வாழ்க்கையை தாரும். இது இருள் நிறைந்த காலங்கள், அநேக பிரச்சனைகள் நிறைந்த காலங்கள், ஆனாலும் எங்கள் பாதையில் நீர் வெளிச்சமாக இருந்து எங்களை வழி நடத்தும். இப்படி ஆய் ஜெபிக்கிற, உம்மை அண்டி கொடுக்கிற, உம்மை நம்பி விசுவாசித்து கீழ்ப்படுகிற ஒருவருக்கும் நீர் உதவிச்சு எங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.